பாத்தியம்மா, என்ன திமிரு இருந்தா இனிய வந்து போய் இவ்ளோ நேரம் ஆகியும் என்ன வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு என் மேல ஏதோ கோபம், அதான் நேரம் பார்த்து பழி வாங்க. ஆமா கண்மணி. ஏன் கண்மணி, இந்நேரம் அந்த ராசாத்தி இனியனும் எலெக்ஷன் ஆபீஸ்க்கு போயிருப்பாங்கல்ல? அப்ப ராசாத்தி கண்டிப்பா நாமினேஷன் தாக்கல் பண்ணிருப்பா. மா, லூஸ் மாதிரி பேசாத. நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல அந்த ராசாத்திக்கு சப்போர்ட் பண்றியா? என்ன கண்மணி, என்ன பத்தி இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட? பின்ன நானே வெளியே போக முடியல, ஏங்கிற கடுப்புல இருக்கேன். நீ என்னடா அண்ணா, பக்கத்துலயே உட்காந்துட்டு இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்க. மா, ஏதோ வண்டி வந்த சத்தம் கேட்டுச்சு, பாரு போய். ஆமா மேடம், 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 நீங்க தான் வந்துட்டீங்களே, நாங்க போலாமா? இருமா, இப்பதானே உள்ள வரேன். ஏ மேடம், கலெக்டருக்கு ஆக்சிடென்ட்னு போனீங்களே, கூட இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்க? ஏன் இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? இந்த ஆக்சிடென்ட்க்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்களா? ஆளை கடத்தின மாதிரி இதுலயும் திருமுழு பண்ணிட்டீங்களா? யோ ஏண்டி, உன் வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? யாருக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன? இப்ப பாரு, இன்ஸ்பெக்டர் அம்மா உன்னை சந்தேகப்படுது, அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உன்னை மறுபடியும் உள்ளத்துக்கு போட்டா என்ன பண்ணுவ? ஏன் நீயே அத செய்ய சொல்லுவ போல இருக்கு. என்னடி என்னையே சந்தேகப்படுற? அங்கனே ரெண்டு பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க, வாங்கிங்க. வாங்க சொல்றல. ஏட்டையா, இந்தா சைன் பண்ணி கிளம்பு. நீ போடு. நீ போலாம். வாமா. வா போலாம். வரேம்மா. வா. மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாம். வா வா போலாம் வா. ரெண்டு பேரையும் வெளியே விட்டுட்டாங்கன்னு சந்தோஷமா நாமினேஷன் பண்ண கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க மேடம். அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா மேடம், பண்ற மேடம். போடி போ, எலெக்ஷன் ஆபீஸ்க்கா போற, உனக்கு ஒரு ஆப்பு அங்க ரெடியா வச்சிருக்கேன். ஓ, நீ நாமினேஷன் தாக்கல் பண்ணி சேர்மன் ஆகி எங்க மேடத்தை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்ப போறியா? டாக்டர், எஸ் எங்களுக்கு உதவி போய் தான் கலெக்டருக்கு இப்படி ஆயிடுச்சு. அவரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கே நன்றி சொல்றீங்க, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சரி, நாங்க போய் பார்க்கலாமா? ஒரு ஹாஃப் அவர் வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் கூப்பிடுவாங்க. சரி. சதி, அதான் இப்ப கலெக்டர் இருக்க எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்பவாவது நம்ம நாமினேஷன் பண்ண போலாமா? என்ன மாமா நீங்க கூட இப்படி சொல்றீங்க? கஞ்சா கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ணிருந்தா எத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினாரு. அப்படிப்பட்டவர் இப்ப ஆபத்துல இருக்கும் போது எப்படி மாமா சுயநலமா யோசிக்க முடியும்? கண்டிப்பா என்னால முடியாது மாமா. அப்படிலாம் இல்ல, உன்னோட சுயநலத்துக்காக இல்ல, சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறது உன் சுயநலத்துக்காக இல்ல, ஊர் நல்லதுக்காக தான். அதனால இதுல எந்த தப்பும் தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா, இருந்தாலும் நமக்கு எவ்வளவு பெரிய உதவியை பண்ணிட்டு இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்குறாரு. இப்ப அவர் பக்கத்துல இல்லாம நாமினேஷனுக்கு போனா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான் மாமா. அதுக்கில்ல ரசதி, கலெக்டர் தான் உயிர் பழிச்சிட்டார்ல, இப்ப நீ நாமினேஷன் பண்ண போலாம்ல, நீ போ, அழகு உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, நான் இங்க இருந்து டாக்டருக்கு வேண்டியதை பாத்துக்கிறேன். இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கலெக்டர் கண்ணு முழிச்சு எங்கிட்ட பேசுற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. ரசதி, கடவுளே,
கலெக்டர் சீக்கிரமா கண்ணு முழிச்சு என்கிட்ட பேசணும். அப்பதான் நான் இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து மீண்டு வருவேன். வந்துட்டு தினடி இருக்கேன், வா ஒரு ஆட்டோ கூட காணுமே. ஒரு ஆட்டோ கூட வராதீங்க. என்னமா இது, வா 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 சீக்கிரம். ஐயோ என்னடி இது மா, போயிடுவோமா? அதான் எனக்கும் தெரியல. கொஞ்சம் முன்னாடி ஆட்டோ வருதான்னு பாரு. என்ன கண்மணி, ஒரு ஆட்டோவை கூட காணோம். டைம் ஆயிட்டே இருக்குமா. ஐயோ என்னடி பண்றது இப்போ, டைம் பாரு, டைம் என்ன லேட் ஆயிடுச்சுமா. ஆட்டோ வருதுடி, ஆட்டோ போய் பிடிப்போ. ஆட்டோ ஆட்டோ, நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா நிறுத்து. எங்கப்பா போறோம்? ஏம்பா எலெக்ஷன் ஆபீஸ் போனோம், கொஞ்சம் சீக்கிரம் போனா அங்க போயிடுவோம். போ உட்கார், சீக்கிரம் பா, சீக்கிரம் போ. பொறுப்பு இருங்க, இருங்கடி. என்னை இவன் மட்டமா பேசுறீங்க, நீங்க எப்படி போய் சேர்றீங்கன்னு நானும் பாக்குறேன். யோ என்னையா ஆச்சு? வண்டியில கொஞ்சம் ப்ராப்ளங்க. இருங்கம்மா பார்த்துட்டு வரேன். அம்மா அந்த ராசாத்திய நாமினேஷன் பண்ண விடாம தடுக்கலான்னு பார்த்தா கடைசியில நான் நாமினேட் பண்ண முடியுமானே தெரியலையே. அதெல்லாம் பண்ணிடலாம் கண்மணி, தைரியமா இரு. என்னதான் உனக்கு வாய் ஓபரா நீளுது, என் பொண்ணு சேர்மன் ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. மா இவங்கிட்ட எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், வா ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கண்முழிச்சிட்டாரு, நீங்க போய் பாக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார், இன்னும் ரெண்டு மூணு நாள் தான், நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிரும். சரிங்களா? ரொம்ப நேரம் பேஷண்ட்ட பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சீக்கிரம் பாத்துட்டு கிளம்புங்க. ஓகேவா? வாங்க டாக்டர். சார் எப்படி இருக்கீங்க சார்? ஐ அம் ஃபைன். சாரி ராசாத்தி, என்னால உன்னோட நாமினேஷன் ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் நாமினேஷன் பண்ணிட்டீங்கல்ல?
பேசிக்கலாம் சார். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன கேக்குறே நீங்க என்ன சொல்றீங்க? இனியன் நீங்க சொல்லுங்க. ராசாத்தை நாமினேஷன் பண்ணாங்களா இல்லையா? சார் இல்ல சார் போல. உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே ராசாத்தி துடிச்சு போயிட்டா. நீங்க கண் முழிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டா. அதான் போகல. அப்ப இன்னும் நீங்க அங்க போவே இல்லையா? என்ன ராசாத்தி இப்படி பண்ணிட்டீங்க? உடனே இங்க இருந்து கிளம்புங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதான் நல்லபடியா பொழைச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? முதல்ல நீங்க நாமினேஷனை தாக்கல் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு சந்தோஷம். ப்ளீஸ் ராசாத்தி உடனே கிளம்புங்க. ப்ளீஸ் உங்களை மாதிரி நல்லவங்க பதவியில் இருக்கணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. உடனே கிளம்புங்க. ஆஸ் அ கலெக்டரா இது என்னுடைய ஆர்டர். சார் நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நாங்க இப்ப கிளம்புறோம். நீங்க பத்திரமா இருங்க. நாங்க போய் நாமினேஷன் பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறோம். சார் ராசாத்தியை கிளம்ப சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் போறோம் சார். வா ஓகே பாத்துக்கோங்க சார். ஒரு ஆசை அமோகமா இருக்கும் போல. நாமினேஷன் பண்ணவே நாக்கு தள்ளுதே. மறைக்காதடி, ஏதாவது வண்டி வருதான்னு பாரு. அம்மா அங்க ஒரு கார் வருதுமா. ஏய் எப்படியாவது குறுக்க விழுந்தாவது வண்டியை நிப்பாட்டுடி. நான் எலெக்ஷன் விஷயமா சென்னையில் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். நான் உன் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். சரின்னு கிளம்பி வந்து இப்போ ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்கதான் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஆமா நீங்க ஏன் இப்படி நடு ரோட்ல நிக்கிறீங்க? அதையாத்த கேக்குறீங்க. நாங்க வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ அம்மா நீங்க எதுக்கு உங்க வைஃபோட அத்தை கூட வந்துட்டு இருக்கீங்க? என்ன கண்மணி இப்படி கேட்டுட்ட? என் வைஃப சேர்மனாக்க நாமினேஷன் பண்ண போய்கிட்டு இருக்கேன். என்ன நியாயம் இது? எங்களுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இப்படி பண்ணா என்னங்க அர்த்தம்? ஓகேலாம்மா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதாவது ஒன்னுக்கு ரெண்டு பேரா எப்போதும் நாமினேஷன் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம். ஒருவேளை நம்மள அறியாம நாம ஏதாவது தப்பு பண்ணி உங்க நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சார்பா ஒருத்தரை நிக்க வைக்க ஆள் இல்லாம போயிரும் இல்லையா? அதுக்கு தான் இந்த முன்னேற்பாடு. புரியுதா? ஒருவேளை உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் இவன் நாமினேஷனை கேன்சல் பண்ணிட போறேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அதன பார்த்தேன். சரி சரி வாங்க, ரெண்டு பேரும் வண்டியில ஏறுங்க, போலாம். வாமா நீங்களும் உங்க கார் எடுங்க. போ.
பண்ணலாம் மாமா ஒரு நிமிஷம் இருங்க தலைமுடி எல்லாம் கலஞ்சி ஒரு மாதிரியா இருக்கேன் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தறேன் உங்க மேக்கப் கிட் இருந்தா கொடுங்க கார்ல இருக்கு எடுத்துட்டு வரேன் அங்க பாத்தீங்களா எலெக்ஷனுக்கே மதிப்பு இல்லாம போச்சு கண்டவெல்லாம் வந்து இங்க நிக்க ஆரம்பிச்சிட்டான் இதனால நமக்கு பிரச்சனை இல்ல நீங்க கவலைப்படாதீங்க கண்மணி நிச்சயமா நாம ஜெயிச்சிருவோம் நான் உள்ள போய் இவளுக்கு நாமினேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சீக்கிரம் வந்துருங்க வரேன் வாமா சரி கண்மணி நீ சீக்கிரம் வந்துரு நாங்க ஆபீஸ்ல வெயிட் பண்றோம் வாங்க சம்பந்தி சீக்கிரம் வந்துரு என்னடா எலெக்ஷன் ஆபீசர் இருக்காரா உள்ள தானே இருக்காரு வாங்க என்ன வருங்கால சேர்மனோட அம்மா நீங்க எல்லாம் போறீங்க எங்க சேர்மன் வேட்பாளரை காணு வராம எப்படி நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி கெத்தா வருவா அடேங்கப்பா ஆனா உங்க ஆள் ராசாத்தி வர மாட்டா போல இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா வருவா பாப்போம் பாப்போம் பார்க்கலாம் கண்மணி மேக்கப் போட்டுக்கிட்டு கார்ல இருக்காளா அவளை காரை விட்டு கீழே இறங்க விடாம பண்ணிட்டா ஏமா கண்மணி நீ கார்லயே உட்காந்து நாமினேஷன் பண்ணிடுற இந்த வரேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இங்க இருக்கியாமா இங்க பாரு உனக்கு வேலை வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி அந்த கண்மணி கையில இருந்து போனை வாங்கி நீ என்கிட்ட கொடுத்துரு சரியா கண்மணி அங்கதான் இருக்கா போ தலைவா சொல்லுங்க டிரைவர் எங்க இருக்காரு வாங்க நான் கூட்டிட்டு போறேன் பாப்போம் ஆமாமா டே குமாரே வந்துறேன்டி குமாரே இவர்தான் நான் சொன்னாலு வணக்கம் வணக்கம் தம்பி இங்க பாருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கண்மணி இருக்கிற காருக்கு பக்கத்துல நம்ம வேன் ரெண்டையும் கொண்டே போடு அவ கதவை துறக்கவே கூடாது இன்னைக்கு ஃபுல்லா காருக்குள்ள லாக் அப் மாதிரி கிடக்கணும் சரியா நான் பாத்துக்கறேன் இந்தா குடுத்துட்டல நான் பாத்துக்கறேன் உன்னை ரைட் ஓகே என்ஜாய் பண்ணுங்க ஓகேமா வேலைய கரெக்ட்டா பண்ணிருங்க சரி வண்டி போய் எடுத்து வரேன் சொல்லுங்க என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசணும் கொஞ்சம் ஃபோன் தரீங்களா ஃபோனா என்னங்கக்கா ஒரு ஃபோன் தர இவ்ளோ யோசிக்கிறீங்க நாங்க சேர்மன் எலெக்ஷன்ல குடும்பத்தோட உங்களுக்கு ஓட்டு போலாம்னு நினைச்சோம் நீங்க யோசிக்கிறத பார்த்தா நாங்க தான் யோசிக்கணும் போல ஐயோ ஃபோன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கல ஃபோன் எங்க வச்சேன்னு தான் யோசிச்சேன் இங்க இருக்கு இந்தாங்க இங்க பாரு எவ்ளோ நேரம் வேணாலும் பொறுமையா பேசு ஆனா ஓட்டு போட மட்டும் மறந்துடாத சரிக்கா வண்டியையும் நிப்பாட்ட சொல்லிட்டோம் போனையும் புடுங்க சொல்லிட்டோம் ஊட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா தான்டா இருக்கு அழகரு மாட்டினா அந்த கண்மணி நீங்க இந்தாங்க கண்மணியோட போன் அம்மா நான் சொன்ன மாதிரி போனை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா சரிண்ணா சம்பந்தி மேக்கப் போட்டே ஆகணுமா டைம் ஆச்சு உங்க பொண்ணு சீக்கிரம் வர சொல்லு இருங்க போன் பண்றேன் கண்மணி என்ன இது குடுத்துட்டு போன வேகத்துல போன் அடிக்குது அம்மாவா ஓ கோகில அம்மாவா தாய் கிழவி உனக்கு எப்படி கிறுக்கு பிடிக்க வைக்கிறேன் மட்டும் பாரு என்னடி
பெத்த அம்மாவியே வாடி போடிங்கற யார் யாருக்குடி அம்மா ஏய் மூதேவே நீ எல்லாம் எனக்கு அம்மாவா இங்க பாரு பூஜிய கறிக்கி விட்டுற பாத்துக்க ஏய் யார் நீ ஏ பொண்ணோட போன் ஊங்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படியே காத்து வாகல நடந்து வந்துச்சு கேக்குறா பாரு கேனச்சி மாதிரி கேள்வியே ஏய் என்னடி பேசுற ஏய் மண்ணனே வேப்பண்ண வளக்கட்ட ஏவை கார் கட்டி போடா எனக்கட்ட என்னடி வார்த்தை வார்த்தை ஏ வாயில ஒரு பார் நல்ல வார்த்தை அது சுத்தி டு 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 செக் போடா வைடி கண்மணி நம்பருக்கு தான ஃபோன் பண்ண எவ்ளோ ஊர்த்தி பேசிக்கிட்டு இருக்கா கண்மணி ஃபோன் இப்படி அவ கைக்கு போச்சு அப்பாடா மனசார திட்டிட்டா அழகுரு உனக்கு மிமிக்ரி நல்லா தான்டா வருது சம்பந்தி என்ன சம்பந்தி என்னாச்சு இல்ல சம்பந்தி கண்மணிக்கு ஃபோன் போட்டா வேற யாரோ எடுத்து லூஸ் மாதிரி பேசுறாங்க ராங் நம்பரா இருக்கும் போல சரி சரி ஒழுங்கா ஃபோன் போட்டு வர சொல்லுங்க यार अद इंगे वंडी निर्तनेदे हेलो यारव दिरकिंगला हे ड्राइवर कुछ इंदे वंडी एडंगे इरंगनो नाने हेलो हे मूव पनेंगे इंदे वंडी एडंगे